கீர்த்தி சலசலவென்றடு செய்து வரும் காற்றே, தென்னையின் கீர்த்தி சலசலவென்றடு செய்து வரும் காற்றே, உன்னை குதிரை கொண்டு ஏறித்திரியும் ஒரு உள்ளம் கொண்டு விட்டோம். சின்ன குழந்தையின் மெல்லொலி கொண்டு இங்கு சேர்த்திருந்த காற்றே, மின்னல் விளக்கிற்கு வானகம் கொட்டும் வெட்டொலி என் குழந்தாய், முந்திலில் ஓடும் வண்டியைப் போல் அன்று, முந்திலில் ஓடும் வண்டியைப் போல் அன்று, மூன்றுலகும் சூழ்ந்தே நன்கு திரியும் விமானத்தைப் போல் ஒரு நல்ல மனம் படைத்தோம். நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். இந்த உலகத்திற்கு உயிர்கள் நான்கு வழிகளில் வருகிறது, அல்லது உயிர் இந்த உலகத்திற்கு வரும் பாதைகள் நான்கு. ரொம்ப நுட்பமான, ரொம்ப ஆழமான ஒரு செய்தியோடு இந்த உரையை நான் துவக்குகிறேன். இப்படி ஒரு உரையை தமிழ்நாட்டில் எங்கே பேச வேண்டும் என்று தேர்வு செய்வதற்கு வீட்டில் அமர்ந்து மணிக்கணக்காக தயாரித்தால் பேசிவிடலாம் என்று நம்பிக்கை தருகிற ஒரு அரங்கமாக பெரம்பலூர் புத்தக அரங்கு இருக்கிறது. மக்கள் தொகையில் குறைவானது என்பதால் மட்டுமல்ல, இந்த ஆறு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடக்கும் புத்தக திருவிழாக்களில் தலைசிறந்த புத்தக திருவிழாக்களில் ஒன்றாக பெரம்பலூர் மாறியிருக்கிறது. நண்பர்களே, காற்றில் ஒரு குணம் உண்டு, அது சாக்கடையை கடந்து போகிற போது காற்று துர்நாற்றம் அடிக்கும். சாக்கடையை கடந்து போகிற போது காற்று துர்நாற்றம் அடிக்கும், அதே காற்று பூக்கடையை கடந்து போகிற போது நறுமணம் வீசும். காற்றில் எதுவும் ஒட்டாது, நறுமணமோ துர்நாற்றமோ காற்றில் ஒட்டாது. பூக்கடையை கடந்து போனால் காற்று நறுமணத்தை கொண்டு போகிறது, சாக்கடையை கடந்து போனால் துர்நாற்றத்தை கொண்டு போகிறது. எதை கடந்து போகிறோமோ, எதனோடு கடந்து போகிறோமோ, அந்த மனம் கூடவே வரும். புத்தகங்களோடு பயணிக்கிறவர் மன், புத்தகங்களை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும். நான் எந்த புத்தகத்தை வாங்கினாலும் காசு கொடுத்தா வாங்குவேன். அது ரொம்ப முக்கியம், ஏனென்றால் அது எவ்வளவு பெரிய வலி என்று எனக்கு தெரியும். எழுதி பிழைப்பது, எழுதி வாழ்வது. நீங்கள் கேரளாவிற்கு போனால் ஒரு எழுத்தாளனுக்கு மலையாளிகள் தருகிற மரியாதையை வியக்க வைக்கும். என் நாவல் ஒன்றை எழுதுவதற்காக 10 நாட்கள் கேரளாவில் போய் தனிமையான ஒரு கிராமத்தில், ஆளுநமாட்டம் இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு விடுதியிலே போய் 10 நாள் தங்கி எழுதி கொண்டிருந்தேன். அண்மையில் நடந்தது. அந்த ஊரில் செல்போன் வேலை செய்யாது, அதை விட சிறந்த ஊர் உலகத்தில் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் நாட்டு சந்தோஷமாக இருந்தது. 10 நாட்கள் எழுதி கொண்டிருந்தேன். நான் அவரை அந்த விடுதியினுடைய மேலாளர் நான் என்ன செய்கிறேன் என்று கேட்டார். நான் திரைப்படம் சம்பந்தப்பட்டவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் பெரும்பாலும் அந்த அறிமுகத்தை விரும்புவதில்லை, ஏன்னா அது ஒரு சிரமமான, கஷ்டமான ஒரு அறிமுகமாகவே ஆகிவிடுகிறது எங்களுக்கு அனுபவத்தில். ரொம்ப எளிதான ஒரு அறிமுகம் இருக்கிறது எழுத்தாளர் என்று சொன்ன மாத்திரத்திலேயே, இது லூசு அப்படி என்று தமிழ்நாட்டில் வெளியீர் வாங்கிய அப்படிங்கிற நம்பிக்கையில நான் அவரிடத்துல ஐ எம் எ ரைட்டர் என்று சொன்னேன். 2வது நாள் நான் அவர்கிட்ட ஐ எம் எ ரைட்டர்னு சொல்லிட்டேன். அடுத்த 8 நாட்களும் அவர் எனக்கு தந்த மரியாதையை வார்த்தைகளில் எழுதிவிடவே முடியாது. அந்த ஹோட்டலுக்கு யார் வந்தாலும் கூட்டிட்டு வந்துடுவார். ஆமா, சாரு ரைட்டராம், சாரு மெட்ராஸ் வந்திருக்கு. Sir, for the writing purpose has come to our place. என்னமோ நான் வந்து ஹஜ் யாத்திரைக்கு வந்தது மாதிரியும், ஏதோ காசி யாத்திரைக்கு வந்தது மாதிரியும், இந்த விடுதிக்கு போன வந்தவங்க எல்லார்ட்டையும் கூட்டிட்டு வந்து என்னை அறிமுகப்படுத்தி, என்னை கௌரவப்படுத்தி, ஒவ்வொரு வேளையும் என்னை கவனிச்சு, ஒரு கட்டத்துக்கு பிறகு ஏண்டா எடுத்தாளர்னு சொன்னோம் அப்படின்னு சங்கடப்படுற அளவுக்கு அன்பு செலுத்தி, 10 நாள் கழிச்சு விடுதியை காலி செய்கிற போது அந்த மேலாளர் சொன்னார், உங்களிடமிருந்து பணம் வாங்கிக் கொள்ள கூடாது என்று முதலாளி சொல்லிவிட்டார். என்ன எப்படி சொல்றீங்க? இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு மாசம் திங்கிருப்பேன்.
அப்படின்னு இல்ல, உங்களை பத்தி விசாரித்து தெரிந்து கொண்டு உங்களிடம் பணம் வாங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இது இங்கிருந்து ஒரு 300 மைல் தூரத்தில் ஒரு இனத்தின் மக்கள் அவர்கள் மொழியை இலக்கியத்தை கொண்டாடுகிற ஒரு சமூக சூழல். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்க யார்கிட்டயாவது போய் நான் எழுத்தாள் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ரியாக்ஷன், எழுதுறியா, என்ன எழுதுற, எங்க எழுதுற, எதுவும் கேட்க மாட்டாங்க. சோத்துக்கு என்ன பண்ற முதல் கேள்வி அதுதான். ஏன்னா அவ்வளவு அலர்ஜி. ஆமா, புத்தகம்னா எழுத்துதான். ஒன்று நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புத்தகம், புதிய புத்தகம், அச்சிடப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது பாருங்கள். அதை வாசிப்பதற்கு முன்பு அதை திறந்து அதை முகர்ந்து பார்க்கிற நறுமணம் இருக்கிறது பாருங்கள். அது அது எந்த நறுமணத்திற்கு ஒப்பானது தெரியுமா? வீட்டில் விருந்தாளிகள் நிறைய பேர் வந்து விட்டால் இருக்கிற போர்வையெல்லாம் படுக்கையெல்லாம் விருந்தாளிகளுக்கு கொடுத்து விட்டு படுப்பதற்கு பாயும் பாயும் தலகாணியும் இல்லாத போது துவைப்பதற்காக பிரம்பு குழியில் போட்டு வைத்திருந்து தான் கழட்டி வைத்திருந்து 2 நாட்களுக்கு முன்பு அம்மா அவிழ்த்து போட்ட அவளது வியர்வையும் உழைப்பும் அவளது வாசனையும் கலந்த புடவையை கொண்டு வந்து கொடுப்பார்கள். வீட்டில் போர்வை இல்லை, பாய் இல்லை, வந்தவங்களுக்கு கொடுத்தாச்சு, இதை விரிச்சு படுத்துக்கடா என்பார்கள். அம்மா அவிழ்த்து போட்டு புடவையில் படுத்து கிடந்தார். என்ன மனம் இருக்குமோ, என்ன சுகம் இருக்கும். நான் உலகின் எனக்குறைய 25-30 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். விலையுயர்ந்த விடுதிகளில் தங்கியிருக்கிறேன், விலை உயர்ந்த படுக்கைகளில் படுத்திருக்கிறேன். ஆனால் சொல்லுகிறேன், இந்த அரங்கில் சொல்லுகிறேன், அம்மா அவிழ்த்து போட்ட அழுக்கும் வேர்வையும் நிறைந்த அந்த புடவைக்கும் மனத்திற்கும் அதன் இன்பத்திற்கும் இணையான ஒரு படுக்கையை உலகம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த மனத்திற்கு இணையான ஒரு மனம் எதற்கேனும் உண்டென்றால் அது புத்தகங்களுக்கு உண்டு. கவிதா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார், படித்தவன் சாவான், எழுதினவன் சாவான், புத்தகம் சாகாது. படித்தவன் சாவான், எழுதினவன் சாவான், புத்தகம் சாவான். வாழ்கிற காலத்திலேயே புத்தகம் ஒரு அனுபவம் கொடுக்கும். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், நான் 15 வயதில் 19 வயதில் படித்த புதுமை புத்தகம் வேறு, இன்றைக்கு படிக்கிற புதுமை புத்தகம் வேறு. 19 வயதில் நான் கேட்ட மகாபாரதம் வேறு, இன்றைக்கு நான் கேட்கிற படிக்கிற மகாபாரதம் வேறு. இறைத்தூதரின் மொழிகள் என்று 23 வயதில் நான் தேடி படித்த அபிகழநாயகத்தினுடைய சொற்கள் என்ன பொருள் தந்ததோ அன்றைக்கு நான் வாசித்த போது எனக்கு எட்டிய பொருள் வேறு. இன்றைக்கு வாசிக்கிற போது அதன் விஸ்தீரணம் மேலும் புலப்படுகிறது. புத்தகம் எனக்கு உண்மையை சொல்கிறது. அது மாறாமல் அப்படியே இருந்து கொண்டு வாசிக்க வாசிக்க வயது ஏற ஏற எனக்குள் என்ன மாற்றம் நடக்கிறது என்பதை எனக்கு காட்டுகிற மாபெரும் கண்ணாடியாக இந்த உலகத்தில் புத்தகம் மட்டும்தான் இருக்கிறது. புத்தகங்கள் அற்புதம். புத்தகங்களை தேடுவது, புத்தகங்களை வாசிப்பது, புத்தகங்களிலே இருந்து அனுபவம் பெறுவது, புத்தகங்களில் இருந்து அனைத்தையும் பெறுவோம். நான் இந்த அரங்கில் நான் பேசுகிறேன், அவர் இவ்வளவு நேரம் அனைத்தும் புத்தகங்கள் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 9 வயது சிறுமியாக வியட்நாமில் நாபாம் குண்டுகளுக்கு அஞ்சி மேலே அணிந்திருந்த துணியை கழற்றி அழிந்து விட்டு நிர்வாணமாக ஓடி வந்த அந்த குழந்தையை 72ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தை எழுதுகிற போது கவிதா பிறந்திருக்கவே மாட்டார். ஆனால் பின்னால் ஒரு புத்தகம், 9 வயது சிறுமியின் நிர்வாணத்தை, அதற்கு பின்னே இருந்த போரின் கோரத்தை எனக்கு சொல்லுகிறது. அப்படித்தான் புத்தகங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி எனக்கு புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனே, இந்த உலகத்திற்கு உயிர்கள் 4 பாதையில் வருகிறது. எந்தெந்த பாதையிலே வருகிறது? சமஸ்கிருதம் அதை 4 சொற்களால் குறிக்கிறது. தமிழ் மீது காதல் கொண்டவர்கள் சமஸ்கிருதம் பேசலாமா என்று சில பேர் கேட்பார்கள். நான் இந்த அரங்கில் சொல்ல விரும்புகிறேன், தாய்மொழியை நேசிக்கிறவன், காதலிக்கிறவன் வேறு எந்த மொழியை மீதும் பகைமை உணர்ச்சி கொள்ள மாட்டான். பிறமொழி பகைமை உள்ளவன், பிறமொழிகளை தூஷிக்கிறவன், பிறமொழிகளை நிராகரிக்கிறவன் தாய்மொழியை நேசிப்பதற்கு தகுதி இல்லாதவன். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வடமொழி புலமை கம்பனுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் தமிழில் ஒரு ராமாயணத்தை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. ஒரு ஜாரே ஜஹான் சே அச்சா அம்முஸ்கே புல் புல்கே ஹே குலிஸ்தான் ஹமாரா என்று ஒரு மகாகவி இக்பால் எழுதியதை அந்த மொழியிலேயே படிக்காமல் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று பாரதியால் எழுதியிருக்கவே முடியாது. மொழிகள் அறிவது, மொழிகளை தெரிவது,
ஒன்றுக்கு மேற்பட்ட மொழி தெரிந்திருப்பது வாழ்கிற காலத்திலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாசிப்பு மொழியும் கொடுக்கும். சமஸ்கிருதம் நான்கு வழிகளில் சொல்கிறது. ஒன்று ஜடாயுஜம் என்கிறது. ஜடாயுஜம் என்றால் என்ன? இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பையிலே இருந்து உலகத்திற்கு வருகிறது. அது 20 நாட்களோ 21 நாட்களோ 9 மாதங்களோ ஒரு பையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட அறையிலே இருந்து இந்த உலகத்திற்கு வருகிற உயிர்கள், எளிமையாக சொன்னால் கருப்பையிலே இருந்து, ஒரு தாயின் கருப்பையிலே இருந்து நேரடியாக கருப்பையிலேயே உருவம் கொண்டு, கருப்பையிலேயே உருவம் கொண்டு கை கால் கண்கள் முளைத்து இந்த பூமிக்கு வருவது உயிர் உலகத்திற்கு வருகிற ஒரு பாதை. இரண்டாவது பாதை சமஸ்கிருதம் சொல்லுகிறது அண்டஜம் என்கிறது. அண்டம் என்றால் கோளம் என்று பொருள். அண்டம் என்றால் உருண்டையானது என்று பொருள். தமிழர்கள் எவ்வளவு உயர்ந்து விழுந்திருக்கிறார் என சொல்கிறேன். பூமி உருண்டையானது என்று ஐரோப்பா கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அண்டம் என்கிற சொல்லால் உலகை பாடிய பெருமை அவ்வைக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பூமி தட்டையானதா உருண்டையானதா என்று கலீலியோ சொல்லுவதற்கு முன்பு அறியாமல் இருந்த மேற்குலகம், கலீலியோ சொன்னபோது ஒப்புக்கொள்ளாத மேற்குலகம் இருந்த காலத்தில், அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே உலகை அண்டம் என்று பாடிய பெருமைக்குரியவள் அவ்வை, தமிழ் மூதாட்டி அவ்வை. இரண்டாவது வழியாக உயிர் வருகிற பாதை அண்டஜம். அண்டஜம் என்பது முட்டை, கோளம். ஒரு தாயின் வயிற்றில இருந்து வருகிற போதே உருவம் பெறாமல், புரிகிறதா? ஒரு தாயின் வயிற்றில இருந்து வருகிற போதே உருவம் பெறாமல் வெளியே ஒரு முட்டையில் அது மூடி பாதுகாக்கப்பட்ட ஒரு உறைக்குள் இருந்து அதற்குள் திரவ நிலையாக இருந்து இந்த பூமிக்கு வந்து, இந்த பூமி தருகிற வெப்பத்தால் அல்லது தாய் தருகிற வெப்பத்தால் அந்த திரவ நிலையில இருந்து திடநிலைக்கு மாறி உயிர் பெற்று வரும். இது அண்டம் என்கிற கோளத்திலே இருந்து முட்டையிலே இருந்து வருகிற உயிர்கள் இரண்டாவது வகை. இதுல ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. கருப்பையிலே இருந்து வருகிற குழந்தை கருப்பையை சிதைப்பதில்லை. கருப்பையிலே இருந்து வருகிற உயிர், கருப்பையிலே இருந்து வருகிற குழந்தை மீண்டும் அந்த கருப்பையில் இன்னொரு உயிர் உருவாவதற்கான வாய்ப்பை நிராகரிப்பதில்லை, உருவாக்கி வைத்து விட்டுத்தான் வருகிறது. ஆனால் கோளமான அண்டகத்திலே இருக்கிற முட்டையிலே இருந்து வெளியே வருகிற உயிர், அது வெளியே வருகிற போதே தான் உயிர் பெறுவதற்கு எது காரணமாக இருந்ததோ அந்த முட்டையை, அந்த ஓட்டை உடைத்து நொறுக்கி விட்டு வரும். மீண்டும் அதில் ஒரு உயிர் வருவதற்கான வாய்ப்பை அது உருவாக்காது. இது அண்டகம். மூன்றாவது சுவேதச்சம். சுவேத என்றால் மண், பூமி என்று பொருள். சுவேதச்சம் என்றால் மூன்றாவது வகையாக இந்த பூமிக்கு உயிர்கள் வருகிறது. எப்படி? தாவரங்கள். மண்ணிலே இருந்து பிறந்து உயிர் பெறுகிற மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்களுக்கு உயிர்கள் உண்டுதானே? உண்டா இல்லையா? உண்டு. விஞ்ஞானம் மெய்ப்பித்திருக்கிறது. தன் ஆய்வுச்சாலையில் ஒரு எலியை நீண்ட நேரம் ஆய்வுக்காக சித்திரவதை செய்த போது தனது மேசையில் வைக்கப்பட்டிருந்த செடி வதங்கியதை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்தான். ஆய்வுக்காக செய்யப்பட்ட போதிலும் தன் முன்னே ஒரு உயிர் வதைக்கப்படுவதை ஒரு தாவரம் பொறுத்துக் கொள்வதே இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சோதித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு செடி இருந்தால், உங்கள் வீட்டில் ஒரு மரம் இருந்தால், அதற்கு வழக்கமாக தண்ணீர் ஊற்றுகிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகிற போது அது நீங்கள் தான் வருகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளும். என் தோட்ட செடிகளுக்கு நான் தண்ணீர் ஊற்ற முடியாமல் இப்படி நாடோடியாக ஊற்றுகிற நாட்களில் என் மகள் தான் ஊற்றுவார். நான் திரும்ப போன பிறகு என் மகள் சொல்லுவார், பேராசிரியர் பழமலையும் அதை எழுதியிருந்தார். பேராசிரியர் பழமலை எழுதியதை நான் படித்தேன். என் வாழ்க்கையில் என் மகள் எனக்கு சொன்னாள், நான் இல்லாத 2 நாட்களும் செடிக்கு தண்ணீர் ஊற்று மகளே என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். அப்பா, நாங்கள் ஊற்றத்தான் செய்கிறோம் அப்பா, ஆனாலும் நீங்கள் ஊர் இல்லை என்பது அதற்கு தெரிகிறது அப்பா. தாவரங்களுக்கு உயிர் உண்டா? உயிர் உண்டு. மண்ணிலே இருந்து பிறப்படுகிற தாவரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், இதை சுவேஜதம் என்கிறது சமஸ்கிருதம். நான்காவது நம் உத்பஜம். அது கரு இல்லை, முட்டை இல்லை, வெறும் சூட்டில் பிறக்கும் உயிர்கள். ஒரு மாடு சாணம் போட்டு விட்டு போகிறது, அந்த சாணத்தில் ஒரு உயிர் பிறப்பதற்கான அறிகுறியே இல்லை, இல்லையா?
ஒன்று செய்யாம சும்மா இருக்கிறத பார்த்து என்ன சொல்லுவோம்? மாட்டுச்சாணின்னு சொல்லுவோம். ரொம்ப வேலையே செய்யாம சும்மா திரியறவனை பார்த்து மாடுன்னு சொல்லுவோம். சொல்லுவோமா? திட்டுவோமா? ஆனா இப்ப சொல்ல முடியாது, இப்ப சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டுல இப்போ எவனை பார்த்து மாடுன்னு நீங்க சொல்லிடவே முடியாது. ஏன்னா உலகம் தோன்றிய நாளிலே இருந்து, உலகம் தோன்றிய நாளிலே இருந்து, திரும்பவும் சொல்லுகிறேன், உலகம் தோன்றிய நாளிலே இருந்து அலைகளை தாண்டான் உற்பத்தி செய்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருந்தது கடல். ஆனால் கடலுக்கு தமிழன் சொன்னான், கரையில் அலைகளை உற்பத்தி செய்து காட்டுவான் தமிழன் என்று. கரையில் தமிழன் உற்பத்தி செய்த அலைதான் தமிழகமெங்கும் விரவி பாய்ந்ததன் விளைவாக இது யாரையும் கை நீட்டி மாடு என்று சொல்ல முடியாது. முட்டி புரட்டி போட்டு விடும். யாராக இருந்தாலும் முட்டி புரட்டி போட்டு விடும் என்கிற இடத்திற்கு வந்து விட்டது.